ஹாய், வெல்கம் டு சமையல் விருந்து. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அவித்தை முட்டை தொக்கு. ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகொழுத்த பருப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. 1/4 கிலோ வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துட்றேன். வெங்காயம் பாதி வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். வெங்காயம் வதக்கட்டும். வெங்காயம் வதக்கிச்சு. நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்றேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் 1/4 கிலோ தக்காளி வந்து அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்றேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்றேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 5 முட்டை வந்து 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருங்க. அந்த எண்ணெய் மேலே திரிஞ்சு வரணும். அந்த பதத்தில் அந்த முட்டையை சேர்த்துருங்க. ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவித்த முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வா, கலர்ஃபுல்லாக இருக்குது.